answer. Ipo 3 power minus 7 irukku fourth question la, divided by 3 power minus 10 nu irukku. So idha namma power notation eludhikalam. 1 by 3 power 7 divided by 1 by 3 power 10 into 3 power minus 5 nu eludhikalam. So ipo 1 by 3 power 7 irukku. So 1 by 3 power 7 இருக்கிறதால 3 7 டைம் மல்டிப்ளை பண்ணும். இப்போ டிவைடட் பை உங்களுக்கு 1 பை 3 10 டைம் பண்ணும். இப்போ 10 டைம் 3 எழுதிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டூ 3 பவர் மைனஸ் 5 இருக்குது. ஸோ 3 பவர் மைனஸ் 5 வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 1 பை 3 பவர் 5 எழுதிக்கணும். இன்டூ 1 பை 3 வந்து 5 டைம்ஸ். இப்போ 5 டைம்ஸ் நான் எழுதிட்டேன். இப்போ 1 பை 3 பவர் 7 டிவைடட் பை 1 பை 3 பவர் 10 இன்ட்டு 1 பை 3 பவர் 5 எழுதியாச்சு. ஸோ இப்போது இந்த டிவிஷன் வந்து நீங்கள் ரெசிப்ரோக்கல் பண்ணால் மல்டிப்ளையாக மாறிடும். ஸோ 1 பை 3 பவர் 10 ரெசிப்ரோக்கல் நம்ம பண்ணோம்னா செவன் த்ரீ இது கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த 3க்கு 3 இங்கே 3 இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆன்சர் 1 பை 3 பவர் 2. இப்போ நெக்ஸ்ட் கொஷின் 2 பவர் மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 7 பவர் மைனஸ் 3 இருக்குது. ஸோ இது வந்து 2 பவர் 3 இன்ட்டு 1 பை மைனஸ் 7 பவர் 3 ஆகிடுச்சு. இப்போது 2 7 ஸோ 14 பவர் 2 7s are 14 minus into plus minus power 3. So thank you.